ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கிச்சனில் கசகசா வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பரோட்டாவோட சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். வாங்க, இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த கசகசாவில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு தூக்கமின்மை. தூக்கம் நைட்டில் சரியாக இல்லாதவங்க இந்த கசகசா சாப்பிட்டா நல்ல தூக்கம் வரும். இன்டைஜிஷன் ப்ராப்ளம் இதில் சரியாகும். மவுத் அல்சர் இருந்தால் இதில் க்யூர் ஆகும். இந்த கசகசா உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியானது. இது உங்கள் பிளட் ப்ரெஷர் லெவலை கண்ட்ரோலில் வைக்கும். இது கிட்னி ஸ்டோன்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இந்த கசகசாவில். வாங்க, இந்த கிரேவி செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். பெரிய வெங்காயம் ரெண்டு ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். ஒரு துண்டு பட்டை, 2 பிரிஞ்சி இலை, கொஞ்சம் கல்பாசி, 3 கிராம்பு, 1 கொத்து கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு வெங்காயம், 1 பாதி மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். 1 4 டேபிள் ஸ்பூன் கசகசா, 2 டீஸ்பூன் சோம்பு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் நம்ம வச்சுருக்க 1 வெங்காயம், 1/2 மூடி தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறது ஆட் பண்ணிக்கலாம். இதோட 1 ஸ்பூன் சோம்பு, 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா தண்ணி ஊற்றி ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். நம்ம தேங்காய், வெங்காயம், கசகசாலாம் நல்லா அரைச்சாச்சு. வாங்க, எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுருக்கேன். இதில் 1/3 டீஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடாயிடுச்சு. நம்ம வச்சுருக்க கரம் மசாலா எல்லாம் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். இப்போ நம்ம வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு வெங்காயம் தான் நிறையா ஆட் பண்ணணும். தக்காளி இதில் தேவையில்லை. வெங்காயம் வதங்க உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்ல வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதில் கொஞ்சம் தண்ணி தாராளமாகவே ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னும் கொஞ்சம் மிக்சி ஜார்லேருந்து தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணியாக இருந்தால் தான் நல்லா கொதிச்சு வரும்போது திக்காக இருக்கும். இது எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
இப்போ இதில் நம்ம வச்சுருக்க ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதை மூடி ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைக்கலாம். அந்த கசகசால உள்ள பச்சை ஸ்மெல்லெல்லாம் போகணும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா கொதிச்சிருச்சு, நல்லா திக்காக இருக்கு. வாங்க இதை எப்படி சர்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சூப்பரான கசகசா கிரேவி ரெடி நம்மளுக்கு. இந்த ரெசிபி, இது எங்கள் அம்மாவோட ரெசிபி. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரேணுஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.